தமிழ் லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ணான கண்ணையில் நடித்த யமுனா கேரக்டர், அதாவது நித்யா தாஸ் கொடுத்த ஒரு அப்டேட் பற்றி. இது என்ன அப்டேட் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்ணான கண்ணை சீரியல் ரொம்பவே பிரபலமாக போயிட்டுருக்கிற இந்த டைமில் நித்யா தாஸ் விலகியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நித்யா தாஸ் நடிச்சிட்டு இருந்த யமுனா அப்படிங்கிற கேரக்டர் ஒரு ஃபீமேல் லீட் ரோல் கேரக்டர், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அதற்கான காரணத்தை நித்யா தாஸே தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் பிரச்சனை. மலையாளத்துலேயும் சில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சென்னைக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்காக தன்னால் டிராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த கண்ணான கண்ணை டீம் கூட இவங்க பர்சனலாகவே நல்ல க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி நிமிஷிகா இப்போ ரீசெண்டாக நித்யா தாஸை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேடான ஒரு ஸ்மைலியோட ஒரு நோட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நித்யா தாஸும் நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. நிமிஷிகா மட்டும் இல்லாமல் கண்ணான கண்ணை மொத்த டீமுமே ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு டீம், அந்த டீமை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக யமுனா தாஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு உருக்கமாக பேசுறத பார்த்தா ஒருவேளை மலையாளம்ல படம் கமிட் ஆயிருக்காங்களா, அதை முடிச்சுட்டு திரும்பவும் இந்த யமுனா கேரக்டருக்கு வருவாங்களா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியமானது அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டட் தகவல்களை பெற நம்ம தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.